என் பேர் சத்யமூர்த்திங்க. சரவம்பட்டி ஹாஸ்பிட்டலில் முத்துஸ் மருத்துவமனையில் எலும்பு முறிவு மருத்துவராக இருக்கேங்க. இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் நம்மளுக்கு இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்களாகட்டும் நிறைய யங் பீப்புளாக இருக்கட்டும் என்ன அப்படின்னா அவங்களோட அன்றாடம் என்ன அப்படின்னா பழக்க வழக்கங்கள், வேலை செய்யும் முறை, அதுக்கப்புறம் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, நைட்டு ஃபுல்லாக வேலை செய்கிறது, அப்புறம் அவங்கள படுக்கிறதோட போஸ்டர், உட்காந்துருக்கிறதோட போஸ்டர், அப்புறமா வந்து ரொம்ப செல்ஃபோன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செல்ஃபோனை கழுத்தை குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இதனால் நம்ம மோஸ்ட் காமனாக என்கவுண்டர் பண்ணுற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா கழுத்து வலியும் முதுகு வலியும் தான். இந்த கழுத்து வலியும் முதுகு வலியும் முதல்ல ஸ்டார்டிங் பீரியடில் பார்த்துக்கிட்டோம், அதாவது ஸ்டார்டிங் பீரியட்லனா கழுத்து வலி வரும்பொழுதே முதல்லே பார்த்து நம்ம வந்து அதுக்கான செய்முறைகளாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ரீஹாபிலிட்டேஷனாக இருந்தாலும் சரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அது நாள்பட்ட நரம்பு பிரச்சனையாக மாறாது. நரம்பு பிரச்சனையில் நரம்பில் அழுத்த ஆரம்பித்து விட்டோம்னா நம்ம நடை குறைய ஆரம்பிக்கும், கழுத்து வலி ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும், கையிலெல்லாம் வலி பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா நரம்பு மண்டல பிரச்சனை ஜாஸ்தியாகிடும். அந்த மாதிரி ஜாஸ்தியாகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு மருத்துவரை அணுகி அதை பார்த்து நம்மளுடைய என்னென்ன எதனால் நம்மளுக்கு இவ்வளோ வலி வருது, ஏன் நம்ம அப்படிங்கிறத பார்த்து செயல்படுத்திக்கணும். இல்லை தேவைப்பட்டுச்சுன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து நம்மளோட அழுத்தம், கழுத்துக்கு உண்டான அந்த டிஸ்க் அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இப்போலாம் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்டான ஃபிசியோதெரப்பி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதிலே வந்து நம்ம மசிலோட ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அந்த நரம் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ட்ராக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஐஎஃப்டி இருக்குது. ஸோ இது நிறையா நெக் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் இருக்குது, பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணி பெல்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நீங்களாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை தள்ளி போட்டு அப்புறமா அது நரம்பில் அழுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா காலில் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வராமல் தடுக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது.